என்னடா இவன் சோகமாக உட்காந்துருக்கிறான் பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வேலைக்கு போகிறாங்க, அதான் சோகமாக உட்காந்துருக்கேன். என்ன வேறேன்னு போக போக சொல்கிறேன். இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக பஸ்ஸு வந்துருச்சு, பஸ்ஸில் ஏறி கிளம்பி போயிட்டாங்க. இதாங்க நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப். இந்த ஊர் பார்த்தீங்களா எவ்வளோ அனாதியாக இருக்குது. இதான் கடைசி பஸ்ஸாங்க. இந்த ஊருக்கு இது மேலே பஸ்ஸே கிடையாதுமா. என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிற கடையில் போய் கேட்டாங்க இதுக்கு மேலே பஸ்ஸே போகிறேன்னு. அவ்வளோதான் தம்பி, பஸ் வராது, நீங்கள் நடந்தால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி கிட்டத்தட்ட 11 இருக்குங்க. அந்த 11 மணிக்கு மொட்ட இருட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எத்தனை பசங்க வந்திருக்காங்கன்னு. எல்லாம் வேலைக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. இவ்வளோ பசங்க வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு நட பேசிகிட்டே இருக்காது டைம் ஆச்சு அப்படின்னாங்க. சரி நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். பஸ்ஸு ஒரு சவுண்டு கிடச்சிங்க. என்னென்னு தெரியும் பார்த்தா பஸ்ஸு தான் வந்திருக்கு. பரவாயில்லங்க, ஆனால் நாங்கள் ஸ்டாப்லேயே நிற்கிறேங்க. பஸ்ஸு எப்படி நிறுத்திட்டாங்க நிற்காத்தனே ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த இருட்டில் கடைசி பஸ் இதாங்க. அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாச்சு. அப்போ பஸ் ஒரு வேலை வந்துருச்சு, இதுக்கு மேலே சத்தியமாக நடக்க முடியலங்க. அதனால் பஸ் எல்லாம் ஏறிட்டோம். ஒரு வேலையாக நாங்கள் வேலை செய்கிற ஸ்டாப்புக்கு இறங்கி வந்துட்டாங்க. இதாங்க நாங்கள் வேலை செய்கிற இடம். என்ன வேலைக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி நைட்டு இங்கே படுத்துச்சு, நாளைக்கு விடிய காலத்தில் வேலைக்கு போகணுங்க. ஒரு வழியாக எல்லாம் நாங்கள் போனோடனே சாப்பாடு கொண்டு வந்து ஒரு அண்ணன் வச்சாங்க. அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஏண்டா சாப்பிட்டான்னு ஆகிடுச்சுங்க. சரி வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக கொடுத்துருக்கலாம். சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஆனால் சூடாக தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு ரைஸ் ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. சரி ஒரு வழியாக என்ன பண்ணுறது சொல்லிட்டு எல்லாம் சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போனாங்க. சோறு பார்த்தீங்களா இதாங்க சாப்பாடு. என் ஃப்ரெண்டு உள்ளேருந்து ஒரு தட்டு தடுத்து எடுத்துகிட்டு வந்து சோற்றை விட்டு கிண்டி பார்க்குறாங்க. என்னமோ புதையில் இருக்கிற மாதிரி கிண்டி பார்த்துட்டு என்னடா சோறு இப்படி அப்படின்னாங்க. டே அப்படி தான் இருக்குது, வேலை செய்ய வந்திருக்கோம் சாப்பிடு அப்படின்னாங்க. வெளியே பச்சை பயிர் குழம்பு, அப்புறம் இன்னொரு குழம்பு, என்ன வகை குழம்புன்னு தெரியல. அடுத்து சாம்பார் வச்சுருந்தாங்க. சரி என் ஃப்ரெண்டு டே நீ ஃபுட் வாக்கர் தானே, நக்கி பார்த்து சொல்லிருந்தாங்க. சரி ஊத்து தானே சொல்கிறேன்னு சொல்லி நக்கி பார்த்தாங்க. சாம்பாருங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு இன்னொரு குழம்பு ஊற்றுனாங்க, அதையும் நக்கி பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லி யூடியூப் நியாபகம் வந்துருச்சுங்க. சரிக்கா வேலைக்கு வந்திருக்கோம் மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேய்ச்சிக்கிட்டேங்க. அடுத்த ஒரு வழியில் வாங்கடா சாப்பிட்லாம்னு சொல்லி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நாளைக்கு வேறு வேலைக்கு போகணும், சரி சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியல, எல்லாம் பரவாயில்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றோம் தம்பி உங்களுக்கு இதான் ரூம்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்தாங்க காட்டினாங்க. நான் உள்ளே போய் ரூமை பார்க்குறேன் வேறு எல்லாம் இருந்துச்சு. சரி நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டு போனாங்க. சரி அப்படியே உள்ளே போய் ரூமை பார்க்குறேன் வேறு எல்லாம் இருந்துச்சுங்க. சாப்பாடு ஓரளவுக்கு இருந்தாலும் ரூமெல்லாம் தரமாக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் 50 பேர் தாராளமாக படுக்கலாங்க, அந்தளவுக்கு ரூம் இருந்துச்சு. சரி எல்லா வசதியும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே படுக்கிறதுக்கு நாங்கள் கீழே விரிச்சு வைப்போங்களேன் டேபிள் மேலே அந்த பேப்பருங்க. அப்படியே ஒரு சில அட்டையெல்லாம் இருந்துச்சு. இதாங்க அண்ணனுக்கு படுக்கிறதுக்கு அட்டை விரிச்சு போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே தான் நைட்டு படுக்க போகிறேன். சரி தம்பி கேமராமேன் அப்படியே ஃபோனை திருப்பி ரூமெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாருங்க. அதுக்குள்ளே நான் விரிச்சு வச்சு அட்டையில் படுத்துக்கிட்டு அவனையும் திட்டிட்டு ஏன்டா ஃபோன் நோண்டிட்டு வந்து படுறா அப்படின்னு சொன்னாங்க. டே நீ தான்டா வீடு எடுத்து சொன்னேன் அப்படின்னாங்க. சரி சரி சும்மா சொன்ன கோவப்படாத அப்படின்னாங்க. சரி ஒருவேளை எல்லாத்தையும் குட் நைட்டுங்க, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும். நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு பனியன் தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் என்ன இது அப்படின்னு கேட்டால் தம்பி இதான் நீ போட்டுருக்கு வேலை செய்ய போகிற பனியன் அப்படின்னாங்க. சரி பனியன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா தாங்க இருந்துச்சு. அப்படியே நாங்களாம் உட்காந்து ஆரம்பிச்சிட்டோங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பந்தி ஸ்டார்ட் ஆயிருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வேலை செய்யற பயமாகவே இருந்துச்சுங்க. என்னடா பந்தி ஸ்டார்ட் ஆகி உட்காந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, பந்திக்கு போகிற வீடு எடுக்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சாரி, எடுக்கவே முடியல, அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஒரு வழியாக பந்திக்கு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. நான் 2 பூரி 1 தோசை தின்னாங்க, அவ்வளோதான் தின்னவே முடிஞ்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சு வண்டியில் எல்லாம் பொருள் ஏற்றிட்டு நின்றுருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். இந்த மாதிரி தாங்க எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குங்க. நான் இதை விட கஷ்டமான வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். நேற்று நைட்டு நம்ம வேலைக்கு வந்தோடனே அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. நேற்று நைட்டில் தூக்கமே இல்லை, குளூரில் பெட்ஷீட்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. ஏன்டா வேலைக்கு வந்து நான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க லைஃப்பில் ஏதோ அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா கஷ்டம் இருக்கும். இங்கே யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அளவு தாங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.